ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ நம்ம 10th மேக்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷன் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா நம்ம பசங்க 2 மார்க்கு 5 மார்க்னு சொல்லிட்டு எது இருந்தாலும் பக்கா அட்டன் பண்ணிடலாம்ப்பா. 10 2 மார்க்ஸில் நம்ம பசங்க இதை படித்தாலே அசால்ட்டாக 7 to 8 2 மார்க் பக்காவாக அட்டன் பண்ணலாம். 5 மார்க்ஸ் அதே மாதிரி நீங்கள் நச்சுன்னு எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பக்காவான கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ பசங்க தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் படிச்சிருங்க. ஒருவேளை நம்ம பசங்களுக்கு ப்ரோ இதில் கொஷின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு top 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் டக்கு டக்கு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது, போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நம்ம பசங்களோட எல்லா மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்படியே நம்ம பசங்க நம்ம போகிற வீடியோ டக்கு டக்கு தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் செட் பண்ணுறேங்க. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ அப்படியே இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டுப்பா, நம்ம பசங்க இந்த வீடியோவில் ஒரு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் போட சொல்வேன். ஸோ அந்த கொஸ்டின் கம்பல்சரி படித்தாகனு சொல்வேன். ட்ரிபிள் ஸ்டார் போட்டால் அந்த கொஸ்டின் நீங்கள் ஸ்கிப்பே பண்ணாமல் எப்படி தான் நம்ம பசங்க போட்டு பார்த்தோம், அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் முடியும் போது யூனிட் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சம்ஸ்லாம் பார்த்தாலே போது நம்ம பசங்க மேக்ஸில் பக்காவாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ இப்போ செகண்ட் சாப்டர் பொறுத்திருக்க ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள் சம்ஸ்ல நோட் பண்ணிங்க. 2.9, 2.15, 2.16, 2.55, அப்புறம் 2.51 ரொம்ப இம்பார்ட்டன் சம்ஸ்லாம் பார்த்துங்க. ஸோ இப்போ எக்ஸசைஸ் பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1 செகண்ட் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் பார்த்துங்க. எக்ஸசைஸ் 2.2 செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், நைன்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸசைஸ் 2.5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த், எயித் லைனாக பார்த்துங்கப்பா. அப்புறம் எக்ஸசைஸ் 2.6 வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பசங்களுக்கு ஒரு மேக்ஸில் பெரிய ஆப் ஒன்று இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம 11th 12th பப்ளிக் எக்ஸாம் வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு மேக்ஸில் தான் ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஸோ பாதி பேர் ஃபெயில் ஆயிரும் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம 10th பசங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ தயவு செஞ்சு நம்ம பசங்க மேக்ஸ் கொஞ்சம் இருக்க 2 நாள் இருந்தாலும் 2 நாள் நம்ம பசங்க நல்லா ஆர்டர் பண்ணுங்க. நான் கொடுக்குற சம்ஸ்லாம் போட்டுனே வாங்க, கண்டினியூஸாக நம்ம பசங்க மார்க் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் top 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு லெசன் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நான் அப்ளோ பண்ணுறேன். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பசங்க எல்லாத்தையும் போட்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம பசங்க போட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் டாப்பராக இல்லை, எல்லா கொஸ்டின்ஸும் பக்கா அட்டன் பண்ணலாம்ப்பா. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டு நம்ம பசங்க 8 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் எதுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் நைட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ மேக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சேன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஷேர் பண்ணுறேங்க. இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதுமா கேட்டிங்கன்னா இதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக மார்க்கு செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், 3rd சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் இருக்குதுலேயே, பெரிய சாப்டர் 3rd சாப்டர் 3.19 வரைக்கும் போகுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம பசங்க 3rd சாப்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இருக்கிற 2 டேஸில் நம்ம பசங்க ஈக்குவலாக டைம் பிரித்து பாருங்கள். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பசங்க 1 மார்க் மட்டும் படிக்க மிஸ் பண்ணாதீங்கப்பா. 20 மார்க் 1 மார்க்கில் தட்டி தூக்கலாம். தயவு செஞ்சு நம்ம பசங்க 1 மார்க் மட்டும் விட்டுறாதீங்க. எப்படியாச்சும் நம்ம பசங்க 1 மார்க் ஃபுல்லாக முடிச்சுங்க. புக் பேக் 1 மார்க்லேருந்து கண்டிப்பாக நம்ம பசங்க மேக்ஸிமம் வந்துடும். 1 இல்லை 2 மேக்ஸிமம் அதிகபட்சம் 3 கொஸ்டின்ப்பா க்ரியேட்டிவாக கேட்பாங்க 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும். மற்றது எல்லாமே புக் பேக் தான். நீங்கள் 1 மார்க் புக் பேக்கை முடிச்சுட்டு நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போனாலே கண்ணு மூணு நம்ம பசங்க எல்லா கொஸ்டின்ஸ் நம்ம பட்டு அட்டன் பண்ணிடலாம். அடுத்த வீடியோ நச்சுன்னு வருது பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.11 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் நல்லா பார்த்துங்க. எக்ஸசைஸ் 3.12 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1, 4th 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸசைஸ் 3.13 வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட் சப்டிவிஷனு, 3rd கொஸ்டின், 5th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.14 பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான், 4th 6th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் நான் பசங்க கேட்பீங்க என்ன ப்ரோ ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் போடலையே ப்ரோ, அப்போ அந்த சம்ஸ் எல்லாம் போட தேவை கேட்டிங்கன்னா அப்படி இல்லைப்பா, நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ விட்ட எக்ஸசைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த சம்ஸ் நம்ம பசங்க போட்டாலே போதும். ஸோ அந்த எக்ஸசைஸ் கவர் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. சப்போஸ் நான் பசங்க ஏதாச்சும் டவுட் எங்கிட்ட கேட்கணும், ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எப்ளை பண்ணுறேன். சப்போஸ் நம்ம பசங்க ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் கைட்ஸ் ஏதாச்சும் வேணும் கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராமில் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. டெலிகிராம் குரூப்பில் நம்ம பசங்களுக்கு போனீங்கன்னா மேக்ஸ்க்கான கைடு நோட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறேன், போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. அப்புறம் நான் பசங்க எங்கிட்ட பர்சனல் டவுட் கேட்கணும் அப்படின்னு வச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, போய்ட்டு அதில் ஃபாலோ பண்ணிட்டு நான் பசங்க டவுட்னா கேளுங்க, கண்டிப்பாக
கண்டிப்பாக நான் பசங்க ரிப்ளை பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். இந்த நாலு தியரம் மஸ்ட்டாக படிச்சிடணும். தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர், பித்தகரஸ், ஆல்டர்னேட் செக்மெண்ட்டு, கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு ஃபைவ் மார்க்கு நச்சுன்னு கேட்பானுங்க. ஸோ தயவு செஞ்சு இதை மட்டும் விட்டுறதுக்கு கம்பல்சரி படித்து ஆகணும். தெளிவாக சொல்லிட்டுப்பா ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க, மஸ்ட்டாக படிக்கணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.1 ஃபோர்த் கொஸ்டின் நைன்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸசைஸ் 4.2 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட் சப்டிஷனும், செகண்டு எயித் கொஸ்டினில் ஃபஸ்ட் சப்டிஷனும், நைன்த் கொஸ்டின் பார்த்துங்க ஓகேங்களா. எக்ஸசைஸ் 4.3 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், செவன்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதேமாதிரி எக்ஸசைஸ் 4.4 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான்ப்பா, நைன்த் கொஸ்டின் மட்டும் நல்லா பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி நான் கொடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் நல்லா போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் பசங்க ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க மார்க் எடுக்க முடியும் தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு மேக்ஸில் ஒரு சில சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குப்பா, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்ஸில் உங்களுக்கு செம்மே தெரியலனா கூட அதில் ஒரு மார்க் எடுக்கலாம். என்ன ப்ரோ சொல்கிறேன், உண்மையாக தான். அது எப்படி நான் மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் விட நைட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதில் பாருங்கள், புட்டு வைக்கிறா நீங்கள் அழகாக மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா. எப்படி நான் தமிழுக்கு சொல்லணும் அதே மாதிரி இப்போ மேக்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சிக்கிங்க, பக்கம் மார்க்ஸ் உருப்படிலாம். சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபிஃப்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5.3 சிக்ஸ்த்து எயித்து நைன்த் டென்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் எக்ஸசைஸ் 5.4 பொறுத்த வரைக்கும் ரெண்டே கொஸ்டின் தான், செவன்த் கொஸ்டின் லெவன்த் கொஸ்டின் கம்பல்சரி பாருங்க. அப்புறம் யூனிட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின்ப்பா, அவ்வளோதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நான் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்கிறத விட ரொம்ப கஷ்டமான சாப்டர். நான் பசங்க பாதி பேர் இந்த சாப்டர் தொடரத்துக்கு பயப்படுவீங்க. ட்ரிக்னோமெட்ரி தயவு செஞ்சு நம்ம பசங்க இந்த சாப்டர் கம்பல்சரி போட்டு பாருங்க, அப்போ தான் உங்களால் மேக்ஸில் மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த ஒரு சாப்டரை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ரிமைனிங் இருக்கிற எல்லா சாப்டரும் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்வேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் கொடுத்துருக்கிற இந்த சம்மாச்சு போட்டு பாருங்க. கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு பப்ளிக்கில் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது, 90% வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான சம்தான் கொடுத்துருக்கு, இந்த சம்மாச்சு போட்டு பாருங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போது யூனிட் செவன் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் இருக்குதுல ஈஸியான சாப்டர்னா மென்சுரேஷன். ஆனால் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஃபார்முலாஸ் படிங்க. அப்படின்னா ஃபார்முலாஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட் வந்து நான் டெலிகிராம் அப்ளோட் பண்ணுறேன். ஸோ அந்த நோட்ஸில் பார்த்து நம்ம பசங்க ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பக்காவாக படித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் நம்ம பசங்க இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ்ப்பா. அப்புறம் எக்ஸசைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.1 ஃபஸ்ட் கொஸ்டின், செவன்த் எயித்து, 7.2 வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு, தேர்டு, சிக்ஸ்த்து, எயித்து, டென்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எக்ஸசைஸ் 7.3 பொறுத்த வரைக்கும் ஒரே கொஸ்டின் தான், செகண்ட் கொஸ்டின் மட்டும் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான்ப்பா, ஒன்றுமே இல்லை. அந்த 5, 10 அந்த கொஸ்டின் மட்டும் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா. டென்த்து கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் பார்க்க போது லாஸ்ட் சாப்டர் யூனிட் 8 இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. நம்ம பசங்க இந்த சாப்டர் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தா கூட நம்ம பசங்களுக்கு ஓகே தான் சொல்வேன். ஸோ அப்படி பார்க்க முடியல அப்படின்றவங்களுக்கு நான் கொடுத்த சம்சேஜ் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் சம்பளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 8.30, 8.16, 8.23, 8.32, அப்புறம் 8.28 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டபுள் சார் போட்டு வச்சிங்க. 8.1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் சப்டிஷன், செகண்டு, செவன்த்து, தேர்ட்டீன்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 8.2 ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ரிமைனிங் ரிசம்ஸ்லாம் பார்த்துங்க. அப்படி நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கு சயின்ஸ் சோஷியல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் டெக்ட் தெரிஞ்சிக்க நினச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பசங்களுக்கு மேக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ இருக்கும்போது பார்க்கலாம் பார்த்துருங்க. ஸோ அடுத்த தேடி நான் பசங்க அப்ளோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் டெக்ட் தெரிஞ்சிக்க நினச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்ட்டு கீழ் டெலிகிராம் லிங்க் இருக்குது, போய்ட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க. அங்கே நம்ம பசங்களுக்கான நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் அப்ளோட் பண்ணுறப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாதீங்க, டாப் 25 கொஸ்டின் வருது, மிஸ் பண்ணாதீங்க.